விடாமுயற்சி டீம் விட்டுருக்க ஃபோர்த் போஸ்டர்ல அஜித்தோட லுக் எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இதுல அஜித்தா பிளாக் ஹேர்ல எங்கா காட்டினது ஒரு காரணமா இருந்தாலும், இப்படி பெரிய ஹீரோ சிரிச்சு போஸ்டர் விட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இறுக்கமான முகம் கன்ஸ்னு இல்லாம அஜித் சிரிச்சிட்டு இருக்கத பாக்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏகேவோட லுக் சிறுத்த சிவா படங்கள்ல நடிச்சு ஒஸ்டா மாறிடுச்சுன்னு எல்லாரும் புலம்பிட்டு இருந்தப்போ, அஜித்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்த பெஸ்ட் லுக்க அவர் ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஜித் ஒரு குட்டி பையன் கூட இருக்க பிக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது படத்துல அஜித் த்ரிஷா பையனா இருக்கலாம். ஊரே இந்த பேருக்கு ஹார்ட் விட்டாலும், லியோக்கு ஹார்ட் விட்ட த்ரிஷா இந்த ஸ்டில்ஸ்க்கு ஹார்ட் விடல. விடாமுயற்சி ஷூட் இன்னும் முடியாதனால படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமானே தெரியல. கங்குவா அக்டோபர் 10 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அமரன் அக்டோபர் 31 அபிஷியலா போஸ்டர் விட்டுட்டாங்க. வேட்டையன் மோஸ்ட்லி அக்டோபர் 10 கங்குவா கூட கிளாஷ் ஆகலாம். விடாமுயற்சி ஷூட் முடிஞ்சா தீபாவளிக்கு அமரன் கூட கிளாஷ் ஆகும், இல்லன்னா நவம்பர் தான். மத்த இண்டஸ்ட்ரி எல்லாம் ப்ராப்பரா பிளான் பண்ணி ரிலீஸ் பண்றப்போ, நண்டு கதை மாதிரி கோலிவுட் பெரிய படங்கள் ஒண்ணுக்கொன்னு கிளாஷ் விட்டு எதுவும் பெருசா கலெக்ட் பண்ணாம போகுது. வேட்டையன், விடாமுயற்சி, அமரன் இது 3 ரெட் ஜெயின்ட் ரிலீஸ், அதனால மோஸ்ட்லி இந்த படங்கள் கிளாஷ் ஆகுறது சந்தேகம் தான். விஜயோட கோட் மட்டும் தான் செப்டம்பர் 5 சேஃபா இருக்கு. ரிலீஸ்க்கு கம்மியான நாள் இருக்கனால அதுக்குள்ள VFX ஒர்க் எல்லாம் முடிப்பாங்களா, இல்ல ஹாஃப் பேக்டா கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணாம விடுவாங்களான்னு தெரியல. யங் விஜய் லுக் எல்லாம் இருக்கிறது தான் யோசனையா இருக்கு. அப்படி படம் பக்காவா ரெடி ஆக லேட் ஆனா கோட் ரிலீஸ் டேட்டும் தள்ளி போகும். மோஸ்ட்லி அவுட்புட்டை விட டேட் முக்கியம்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. விபி வேற இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட வச்சுக்கிட்டு கிரிக்கெட் பாக்குறது ஸ்டேட்டஸ் போடுறதுன்னு இருந்தாரு. முக்கியமா ப்ரோமான்ஸ்னு அஜித்தை மீட் பண்ணி வேற பிக் போட்டிருக்காரு. படம் மட்டும் ஏதாச்சும் பிசுறு தட்டுச்சு, விஜய் ஃபேன்ஸ் இவரை தட்டிடுவாங்க. செப்டம்பர் 27 அனிருத் மியூசிக்ல NTR நடிச்சிருக்க தேவாரா, கார்த்தி அரவிந்த் சாமி நடிச்ச மெய்யழகன், ராஜேஷ் டைரக்ஷன்ல ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் நடிக்கிற பிரதர், பிளடி பெக்கர் படம் எல்லாம் பிளான் பண்றாங்க. ஆகஸ்ட் 15 புஷ்பா 2 விலகி தங்களானும் பாலாவோட வணங்கானும் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டப்போ, இப்போ பிரசாந்தோட அந்தகன் வரும்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. கூடவே டிமான்டி காலனி 2, ஆதியோட கடைசி உலக போர், கீர்த்தி சுரேஷ் நடிக்கிற ரகுதாத்தா படங்கள் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கங்குவா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபயர் சாங் July 23 ரிலீஸ் ஆக போது. RRR வந்த நாட்டு நாட்டு சாங்க கொரியோகிராஃப் பண்ண பிரேம் ரக்ஷித் இந்த சாங்க நிறைய டான்சர்ஸ் வச்சு பிரம்மாண்டமா கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு. வலிமை படத்தோட டெலிட்டட் சீன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீன்ஸ் படத்துல வச்சிருந்தா அஜித் இன்ட்ரோக்கு ப்ராப்பர் எலிவேஷனா இருந்திருக்கும். தேவையில்லாததெல்லாம் படத்துல வச்சு தேவையானதை டெலிட் பண்ணிருக்காங்க. விடுதலை 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. வாத்தியாரா வர்ற விஜய் சேதுபதி ஒரு பக்கம் ஆக்ரோஷமா கத்திட்டு கொலவெறியோட ஓடுறாரு, இன்னொரு பக்கம் டீச்சர் அம்மா மாதிரி இருக்க மஞ்சு கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி ரெண்டு போஸ்டர்ஸ் விட்டுருக்காங்க. வாத்தியாரோட யங் ஏஜ் ஸ்டோரிய சொல்லி மஞ்சு டெத்துக்கு அப்புறம் அவர் ஏன் இப்படி மாறினார்ன்ற கதை விடுதலை 2 வரும். ஊதா 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 பூ பேர் விஜயூர் அம்பாவும் எடுத்துக்கிட்ட செல்பி சோசியல் மீடியால ஸ்பிரெட் ஆகுது. ரம்பா ஃபேமிலியோட விஜயை மீட் பண்ண போனப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு. தங்கலான் படத்தோட மினிக்கி மினிக்கி சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல சாங் ரொம்ப நல்லா இருக்கு. ரிலீஸ்க்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்க ராயன் படத்துல இருந்து ஓராயா லிரிக்கல் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிப்ஹாப் ஆதி அவர் எடுக்கிற கடைசி உலக போர் கிளிம்ஸ விட்டு எல்லாரையும் ஷாக் ஆக வச்சிருக்காரு. VFX எல்லாம் மிரட்டலா இருக்கு. டைரக்ஷன், மியூசிக், ஆக்டர், ப்ரொடக்ஷன், லிரிசிஸ்ட், சிங்கர்னு ஆதி சைலண்டா சம்பவம் பண்ணிருக்காரு. படம் மட்டும் கனெக்ட் ஆகிட்டா இந்த படம் அவரை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போகும். மூக்குத்தி அம்மன் 2 நயன்தாரா நடிக்க போறாங்க. இதுக்கு ஒரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இது தவிர RJ பாலாஜி த்ரிஷாவை வச்சு மாசாணி அம்மன் இன்னொரு படமும் எடுக்க போறாரு. த்ரிஷா மூவிஸ்ல பிஸியா இருந்துட்டே வெப்சீரிஸ்லயும் கால் வைக்கிறாங்க. அவங்க நடிச்ச பிருந்தா August 5 சோனி லைவ்ல ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் பாக்குறப்போ ஏ சர்டிபிகேட்டோட ரிலீஸ் ஆகிற இன்டென்ஸான சீரீஸ் மாதிரி தெரியுது. ஹிந்தில ஹிட் ஆன ஸ்திரீயோட செகண்ட் பார்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுல தமன்னா ஒரு சிஸ்லிங்கான சாங் பண்ணிருக்காங்க போல. சாங்கா மட்டும் இல்லாம அவங்கள பேய் அட்டாக் பண்ற மாதிரி சீனும் படத்துல இருக்கு. ஜெயிலர் அரண்மனை வரிசையில தமன்னாவோட சாங் லக் ஸ்திரீலையும் ஒர்க் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு மூவி படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.